எனது குருநாதர் வந்து சிவசங்கர் பாபா நான் 6 வருஷமா சித்தர் வழிபாட்டுல இருக்கேன் கடந்த 4 ஆண்டுகளா பாபாவோட இருக்கேன் இந்த மாதிரி வந்து ஒரு 7 நூல்கள் வந்து அவர் பேர்ல நான் தொகுத்து இருக்கேன் இந்த நூலே பாத்தீங்கன்னா 236 ஆளுமைகள் பாபா வந்து கவிக்கோ அப்துல் ரஹ்மானோட மாணவர் சேஷன்ல இருந்து 236 ஆளுமைகள் அவரை பத்தி சொன்ன கருத்துக்கள் இருக்கு ஆனா கடந்த 20 நாட்களா கிட்டத்தட்ட 176 வீடியோக்கள் பாபா வந்து பாலியல் குற்றவாளி அப்படிங்கற மாதிரி வந்திருக்கு அதுல ஒரு துளி கூட உண்மை கிடையாது அந்த உண்மையை வந்து அது உண்மை இல்ல பொய் அப்படினு சொல்றதுக்காக தான் நாங்க பக்தர்கள் வந்து இந்த பிரஸ் மீட் வைக்கிறோம் இத மேனேஜ்மென்ட்ல சொன்னோம் அவங்க வந்து சட்டப்படி நடவடிக்கைனும் பிரஸ் மீட்டும் மறுப்பு எதுமே சொல்லல அது பொதுவெளியில வந்து பயங்கர பிரஷரை கிரியேட் பண்ணிருக்கு இந்த பொய் குற்றச்சாட்டுக்கு காரணம் யாருன்னா அமிர்தா பாலாஜி ஆசிப்ன்ற முன்னாள் மாணவர்கள் அதாவது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து டிசி வாங்கிட்டு போன முன்னாள் மாணவர்கள் வந்து பாபா மேல இந்த பத்மசேஷாத்ரி சூழல காரணமா வச்சு பாபா மேல அபாண்ட குற்றச்சாட்டு பண்ணிருக்காங்க அவங்களுக்கு உண்மையிலேயே யார் மேல கோபம் அப்படினா அங்க உள்ள இருக்கிற ஒரு சில ஆசிரியர்கள் அந்த அட்மின் மேல தான் கோபம் रत्नगिरी बालमुरुगन अडिमै योगी रामसुरत कुमार राघवेंद्रर कोडी सित्तर वलिपाड नम्म मन सार्ंद सित्तर वलिपाड मुन्नेडुक्किरवर जाति मतम अवर किडैयादु एंद पट्टुम अवर किडैयादु अवर इंद पेण्कल विषयत्तुल किट्ट कूड पोरदिल्ल அவளோ நிறைய பெண்களை ரொம்ப மரியாதையோட நடத்தி அவங்களை படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்து கிட்டத்தட்ட 50 லட்சம் டிவோட்டீஸ் வந்து உலகம் முழுக்க அவருக்கு இருக்காங்க அவர் வந்து இந்து பிராமணர் குடும்பத்துல பிறந்திருந்தா கூட அந்த பள்ளி வந்து இந்து பிராமண பள்ளின்றாங்க அது கிடையாது எல்லா சாதியினரும் இருக்காங்க 98% மீடியால சொல்றாங்க அவங்க இந்து பிராமின் பசங்க படிக்கறாங்கனா அது கிடையாது பாபா வந்து புத்தருக்கு ஜெயினுக்கு அல்லாஹ் கோயில் எல்லாமே கட்டி வச்சிருக்கார் மசூதி உள்பட சர்ச் உள்பட எல்லாமே கட்டி வச்சிருக்கார் ஜாதி மதம் இல்லாத பற்றற்ற ஒரு மகானை இவங்க வந்து 20 நாள்ல வந்து பயங்கர அவதூறுகளை கிளப்பி ஒரு காம கொடூரன் ரேஞ்சுக்கு வந்து சொல்லி வச்சிருக்காங்க இதுல மீடியால சேர்ந்த நம்ம தோழர்கள் நிறைய நண்பர்கள் இப்ப ஜல்லிக்கட்டு மீத்தேனை எட்டுவழி சாலையில எல்லாம் நல்ல கருத்துக்களை முன்னெடுத்துட்டு போன நண்பர்கள் வந்து இதை உண்மைன்னு நினைச்சு இந்த மெட்டீரியல் எடுத்து அப்படியே ப்ரொமோட் பண்ணிருக்காங்க அதனால அவங்க எல்லாரும் இத மறுபரிசீலனை பண்ணனும் காவல் துறை அரசு எல்லாமே இத வந்து தீவிரமா பார்க்கணும் இந்த குழந்தைகள் அமிர்தா பாலாஜி இந்த மாதிரி ஆட்கள் வந்து அவங்க விளையாட்டு தனமா வந்து ஆரம்பிச்சது பத்மசேஷாத்ரியில வந்திருக்க நம்ம ஸ்கூலை டேமேஜ் பண்ணுவோமா அப்படினு ஆரம்பிச்ச ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து பூதாகரமா வந்து ஒரு மகான வந்து ஒரு சித்தரை வந்து ஒரு டிஸ்டர்ப பண்ணி அவரோட இமேஜை கெடுத்துருக்கு பொதுவெளியில இத வந்து நாங்க வந்து வன்மையா கண்டிக்கிறோம் மன உளைச்சலோட இருக்கோம் கிட்டத்தட்ட 50 லட்சம் பேர் மன உளைச்சலோட இருக்கோம் யாரும் வெளியில வந்து எல்லாரும் பேசுறதுக்கு தயாரா இருக்காங்க நாளையில இருந்து சோசியல் மீடியால வந்து நிறைய பொதுவெளியில வந்து நிறைய வந்து கருத்துக்கள் வந்து பகிரப்படும் ஏன்னா நேத்து வந்து போக்சோ சட்டம் வந்து அவர் மேல போட்டிருக்காங்க நாங்க இது வந்து மேனேஜ்மெண்ட் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறாங்க இது சரியாயிரும் அந்த விசாரணையோட முடிஞ்சு போயிரும் நினைச்சா போக்சோ வரையும் போயிருச்சு அப்படின்ற கட்டத்துல நாங்க இந்த கருத்துக்களை தெரிவிக்கிற ஒரு இதுல வந்திருக்கோம் பாபா வந்து உள்ளுக்குள்ள கேம்பஸ்க்குள்ள பாத்தீங்கன்னா 24 மணி நேரமும் அன்னதானம் அது இதுன்னு வந்து மக்களுக்கு ஒரு சேவையை செஞ்சுட்டு தான் இருக்காரு 2.5 வருஷமா அவருக்கு ஸ்கூல் பக்கமே போனதில்லை அவர் நேரடி டீச்சர் கிடையாது ட்ரஸ்ட்ல மெம்பர் கிடையாது அவரு பேங்க்ல அக்கௌண்ட் கூட கிடையாது அவருக்கு நானே அவருக்கு என் காரை நீங்க எடுத்துங்க பாப்பா அடுத்த மத்த நண்பர்கள் கார்ல வர்றீங்கன்றப்ப எனக்கு எந்த உடமையும் நான் வந்து ஒரு சித்தர் வந்து வச்சுக்க கூடாது எனக்கு உங்க கார்லாம் வேணாம் என் சார்பில் நீங்களே பயன்படுத்துங்கன்னு சொல்லி எனக்கு சொன்னாரு அப்படி ஒவ்வொரு இதுலயும் வந்து அவர் வந்து ஒரு பற்றற்ற நிலையில ஒரு நல்ல சிந்தனையோட ஆலங்காயம் நம்ம வடகர் மாவட்டம் ஆலங்காயத்தை சேர்ந்தவர் அப்படி ஒரு சிந்தனையில வந்து நிறைய இலக்கியம் ஜர்னலிசம் பத்திலாம் நிறைய கூட்டங்கள் நடத்திருக்காரு ஒர்க் ஷாப்ஸ் பண்ணியிருக்காரு நிறைய கலப்பு திருமணங்கள் பண்ணி வச்சிருக்காரு நீங்க வந்து வறுமையில இருக்கிறவங்க வந்து அந்த மாங்கல்யம் கூட கொடுத்து கலப்பு திருமணம் பண்ணி வைக்கிறாரு அவரு சாதி இல்லைன்னு சொல்றவரு மதம் இல்லைன்னு சொல்றவரு எல்லாத்துலயுமே எந்த பற்றும் இல்லாத ஒருத்தர 72 வயசாகுது இன்னைக்கு அவருக்கு இன்னும் 4 வருஷத்துல உடலை விட்டுருவேன்னு சொல்றாரு சித்தர்கள் பாசையில அப்படிப்பட்ட ஒருத்தர் மேல வந்து ஒரு அவதூறுகளும் ஒரு மோசமான குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்கிறாங்கன்னா இதை எல்லாமே நல்லா ரெண்டு தரப்பையும் விசாரிச்சு சரியான முடிவுக்கு காவல்துறை வரணும் அரசும் வரணும் ஏன்னா இந்த அரசு வந்து சிறப்பான ஆட்சியை கொடுத்துட்டு இருக்காங்க ரொம்ப 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் மிக சிறப்பான ஆட்சியை கொடுக்குறாங்க எல்லாம் நம்மளுக்கு தமிழ் மண் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் மீண்டு வருது அந்த சூழல்ல இந்த பத்மசேஷாத்ரி மாதிரியான விஷயங்களை திசை திருப்புறதுக்காக இந்த மாதிரி ஒரு நேர்மையான ஒருத்தரை வந்து தண்டிக்கிற ஒரு விஷயமா இது வந்து நடந்துடக்கூடாதுன்றதான் எங்களோட தாழ்மையான வேண்டுகோள் இது அரசுக்கு நாங்க வைக்கிறோம் நாங்க சில அதிகாரிகளை பார்த்து நானே நேரடியா போய் பேசினேன் இருந்தாலும் அரசுக்கு எங்க பக்தர்களோட வேண்டுகோளா அவரோட டிவோட்டி மாணவர்கள் அவங்க எல்லாரோட வேண்டுகோளா நாங்க வந்து இதை முன்வைக்கிறோம் தயவு செஞ்சு இதுல ஒரு நல்ல ஒரு நீதியான விஷயம் நடக்கணும்